சென்னை எழும்பூர் காவல்துறை அருங்காட்சியகத்தில் துப்பறியும் நாய்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. எழும்பூர் காவல்துறை அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்களை கவரும் வகையில் ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழக காவல்துறையில் உள்ள துப்பறியும் நாய்களின் சாகச நிகழ்ச்சி அருங்காட்சியக வளாகத்தில் நடைபெற்றது. அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் 4 புலனாய்வு நாய்கள் சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டன. பயிற்சியாளர் சொல்வதை கேட்ட நாய்கள் வேகமாகவும் மெதுவாகவும் பின்னோக்கியும் தாவியும் சாகசங்கள் செய்து காட்டின. காவல்துறை விசாரணையின் போது நாய்களின் பங்களிப்பு என்ன, அவற்றின் முக்கியத்துவம் என்ன, காவல்துறையின் சார்பில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன உள்ளிட்ட விவரங்கள் மாணவர்களுக்கு விளக்கப்பட்டன. குறிப்பாக கைக்குட்டைகளை நுகர்ந்து யாருடையது என்பதை நாய் கண்டறிந்தது மாணவர்களை வெகுவாக கவர்ந்தது. இதுபோன்ற சாகச நிகழ்ச்சிகள் இனி வாராவாரம் நடைபெறும் என எழும்பூர் காவல் அருங்காட்சியக கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனா்.